குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு இந்த 2024 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஏற்படக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்து குரு பெயர்ச்சிக்கு முந்தைய 90 நாட்கள். இந்த 90 நாட்கள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, நம்ம கடகம், சிம்மம் மற்றும் கன்னிராசி நேயர்களுக்கு அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் விரிவாக பார்த்துருவோம். இந்த பதிவு கடகம், சிம்மம், கன்னியை ஜென்ம ராசியாக கொண்டவங்களுக்கும் லக்னமாக கொண்டவங்களுக்கும் பொருந்தும். அப்போது நீங்கள் இதில் ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களாக இருந்தால் தவறாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். குரு பகவான் எப்பயுமே தான் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி 90 நாட்கள்லேயே தன்னுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அடுத்த ராசிக்கு போய் கொடுத்தா என்ன கொடுப்பாரோ அதை. ஸோ அது எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டு வாசலேருந்து வெளில போகிறோம், ஒரு காலை வெளியில் வச்சுட்டு இன்னொரு காலை உள்ளே வச்சுருப்போம்ல நடந்து கிராஸ் பண்ணும்போது, அந்த நிலை தான் இந்த 90 நாள். ஸோ ஒரு காலை அந்தாண்ட போயிடுச்சு, ஸோ அந்த ராசியும் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு கால் இதில் தான் இருக்குது, இன்னும் முழுசாக எடுக்கலை. ஸோ அப்போ இந்த ராசியோடைய தாக்கமும் இருக்கும். இதுதான் அந்த 90 நாள். அப்போ இந்த 90 நாள்ன்றது எப்படி இருக்குன்னா, இப்போது கடந்த ஒரு வருஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும், புதுசாக வரக்கூடிய அமைப்புகளும் சேர்த்து ரெண்டும் சேர்ந்து ஒரு மிக்சராக கலவையான ஒரு பலனாக இருக்கும். சரிங்களா, அதுதான். சரி, இப்போ பலன்கள் எப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசி வரையாக பார்த்துருவோம். முதல்ல கடகம். நமது கடக ராசி லக்ன நேயர்களுக்கு குருவானவர் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்திற்கு வர ஏப்ரல் 30ல் வரப்போகிறார் இல்லையா, அந்த 11ஆம் இடத்தை நோக்கிய பயணத்தை இந்த பிப்ரவரியிலே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த 90 நாட்களும் 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் பொதுவான பலன்களை கொடுப்பார். ரெண்டுக்கும் மிக்ஸ்டா, புரிஞ்சுதுங்களா? அது எப்படி மிக்ஸ்டு அப்படின்னா, 10லேருந்து தொழில்களில் இருந்த மாற்றங்களை ஏற்படுத்துவார், 11லேருந்து புதுசாக தொழில் வாய்ப்புகள், புதுசாக பண வரவு, ப்ரொமோஷன், க்ரோத்து, எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடுறது, ஒர்க் ரிலேட்டடாக இந்த மாதிரி விஷயங்களையும் ஏற்படுத்துவார். ஸோ இதுதான் அந்த மிக்சரான பலன்கள் அப்படின்னு சொல்கிறது இதுதான். அதே போல் ரிஷபத்திற்கு வரப்போகிற குரு உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு தன்னுடைய பார்வை செலுத்த ஆரம்பிச்சிட்டார். ஸோ முயற்சிகள் முன்னேற்றம் அடையும். அலைச்சல், வெறுமனே அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு அலைச்சல் பலன் கொடுக்கும். புதிய நபர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும், அதுலேயும் குறிப்பாக நல்ல உயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள். சகோதர சகோதரிகளுடன சண்டை சச்சரவுகள் நீங்கும். சகோதரர்களுக்கு ஏதாவது சுபகாரியம் நடக்காமல் வீட்டில் இழுத்துக்கிட்டு இருந்தால் அது நடந்துடும். அதே போல் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல் வலு, அதாவது இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் போகணும், ஏதாவது ஜிம் போகணும், உடம்பு பார்த்துக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றக்கூடிய காலம். குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி லக்னநேயர்களுக்கு இந்த பிப்ரவரி ஸ்டார்டிங்லேருந்து குரு பார்வை உங்களுக்கு நேராக சமசப்தமாக 5ஆம் இடத்துக்கு விழுது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆல்ரெடி குழந்தைங்க பிறந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க படிப்பு, மற்ற விஷயங்கள், வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளால் நன்மதிப்பை அடைவீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான நல்ல செய்திகள் ஏற்படும். குலதெய்வ அனுகூலம் உண்டாகும். குலதெய்வத்தை தேடுறவங்க இந்த டைமில் நல்ல ஜோதிடரை அணுகி, நல்ல பிரசனகர்த்தாவை அணுகி பிரசனம் பார்த்துக்கும் போது குலதெய்வத்தை உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம். நீண்ட காலமாக திருமண அமைப்புகளுக்கு தடை ஏற்பட்டு திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கடகராசி லக்னநேயர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட்டணி மேம்படும், பிரச்சனைகள் விலகும், சுமூகமான சூழல் ஏற்படும். அரசியல் மற்றும் இந்த மக்கள் தொடர்பு போன்ற பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் இமேஜ், பீப்புள், சாதாரண மக்கள்கிட்ட உங்களுடைய முக பரிச்சயம் நல்லா மாறும், பாசிட்டிவாக இருக்கும். பொது காரியங்களில் அதிகமாக அடிக்கடி ஈடுபடுறவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். இதுதான் குருவினுடைய இந்த 90 நாட்களில் புதுசாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள். இதுதான், மற்றதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா குரு ஆல்ரெடி 10ல் தான் இருக்கார். ஸோ புதுசாக இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்கலாம். இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு, சிம்ம லக்ன நேயர்களுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்த
இந்த 9 மாத காலம். இப்பொழுது 10வது இடமான கர்மஸ்தானத்திற்கு குரு நகர்றாரு. அந்த நகரத்துக்கான ஆரம்பம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிப்ரவரியிலேருந்து மாற்றம் தெரியும். இது நல்ல சிறப்பான பலன்னு கேட்டால் அவ்வளோ சிறப்பெல்லாம் கிடையாது. ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் மைண்டில் தோணலாம், என்ன சார் சிம்மராசிக்கு எது தான் நல்லாயிருக்கு, ராகு எதுவும் சரியில்லைன்ட்டீங்க, சனியும் கண்டக சனின்ட்டீங்க, இப்போ குரு மட்டும் ஏதோ 9 பாக்கிய குருவாக இருந்தார் நல்லா இருந்துச்சுங்க, இப்போ அவரும் 10 வந்து பதவிக்கு பிரச்சனையை ஏற்படுத்த வருங்கிறீங்க, என்ன தான் நல்லாயிருக்கு அப்படின்னு விரக்தி அடைய வேண்டிய தேவை இல்லை. 10 வரக்கூடிய குரு தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ தொழிலில் சில சில அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறதோ பண்ணுவார், ஆமாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பிற்காலத்தில் அது மிக மிக நன்மையான ஒரு விஷயமாக அமைஞ்சிடும். எப்பயோ நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கான அச்சாரத்தை இப்போ போட்டுருவார் குரு. 10-12 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்கள் மனசில் ஒரு விதையை ஊனிடும். என்னென்னு என்ன தான் அடுத்தவனுக்கு உழைச்சி கொடுத்தாலும் வேஸ்ட்டு, நம்ம சுயமாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிஸ்னஸ் அல்லது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு விதையை விதைச்சிட்டு போயிடும். அது பின்னாடி மரமாகும், ஆனால் இப்போ தான் அந்த விதை ஊனப்படும். இப்போ குரு 10 வரும்போது பதவியை தொலைப்பார்னு சொல்கிறது அவ்வளோ உண்மை கிடையாது. பதவியை தொலைக்கிறது மட்டும் இல்லை, பதவியை சரிப்படுத்துவாருங்க. சரியில்லாத ஒரு இடத்துல நீங்கள் இறக்கி இருக்கிறீங்கன்னாக்கா உங்களை துரத்தி தான் விடுவார். இது உனக்கு சரியில்லாத இடம் வேற எங்கேயோ போயிருன்னு. சரியான இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்கனாக்கா மற்ற விஷயங்கள்லாம் ஒரு ஆட்டை ஆட்டி சரி பண்ணிட்டு போயிடுவார், அவ்வளோதான். இதுதான் 10 குரு பதவியை தொலைப்பார்னு சொல்கிறதுக்கான ஆழமான காரணம் இதுதான். அவரோட வேலை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது இல்லை, சரிங்களா? அப்போது 10 வரக்கூடிய குரு 9 இருக்கும்போது என்ன பண்ணார்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன்னுடைய பார்வையை செலுத்தினார். ஸோ என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, இந்த முக பாவனை, இதெல்லாம் நல்ல பொலிவு, இதெல்லாம் இருந்தது. ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம். இப்போ என்ன பண்ணுறாருனா 10வது இடத்துக்கு போகக்கூடிய குரு 2வது இடத்துக்கு பார்வை செலுத்துறாரு. ஃபைனான்ஸ், எதிர்பாராத அதிகபட்ச பண வரவு ஏற்படும். மிக அதிக அளவிலான பண வரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? ஸோ பணம் கண்டிப்பாக நல்லா கையில் புழங்கும் சார். அது சேவிங்ஸ் ஆகுதா செலவாகுதான்றது அடுத்தது, அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. பணம் இருக்கும் கையில், பணம் புழங்கும், பணம் காசு கையில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நல்ல வெல்விஷர்ஸ் கூட வாக்குவாதம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிற வழியை பாருங்கள். அதே போல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மேம்படும், ஆரோக்கியத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும், சரிங்களா? தாயாருடனான இருந்த தாயாருக்கு உடம்பு செல்லாமல் இருந்தது, தாயாரோட இருந்த கடுமையான ஒரு அமைப்பு, இதெல்லாம் மாறி இப்போ நல்ல சூழல் ஏற்படும். கல்வி நிலை மேம்படும், படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும். சுபக்கடன்கள் ஏற்படும், வீட்டில் சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குறது, வீடு இஎம்ஐ லோன் போட்டு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும், சரிங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு புதுசாக ஏற்படக்கூடிய விஷயங்கள். மற்றபடி ஆல்ரெடி நடந்துட்டுருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் 2 மாதத்துக்கு அது இருக்க தான் செய்யும், April 3 வரைக்கும். சரி, இப்போ கன்னிக்கு போயிடலாம். கன்னிராசி லக்னநேயர்களுக்கு உங்களுக்கு 8வது இடத்தில் இருந்த குரு இப்போ 9வது இடத்துக்கு வராரு. 8வது இடத்துல குரு இருந்ததும் ஒரு வகையில் நல்லது தான், ஒரு வகையில் கெட்டது. 9வது குரு வர்றதும் ஒரு வகையில் நல்லது தான், சரிங்களா? ஸோ 8வது குரு இருக்கும்போது அவர் பாதகாதிபதி 8வது மறையிறது நல்லது. ஆனால் இப்போ 9வது குரு வரும்போது புத்திர காரகனும் பாக்கிய காரகனுமாக இருக்கக்கூடிய குரு 9வது இருக்கிறது நல்லது. ஸோ அவருக்கே 2 வேலை இருக்குங்க, ஒரு நல்ல முகம், ஒரு கெட்ட முகம். அவர் கெட்டு போனார்னா என்ன ஆகும், நல்ல முகமும் அடிவாங்கும் கெட்ட முகமும் அடிவாங்கும். இப்போது அவர் நல்லா இருக்கார், ஸோ நல்ல முகமும் நல்லாயிருக்கும் கெட்ட முகமும் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க. சரி, குரு பாதகாதிபதியை என்ன மாதிரி கெடுப்பார், அவருக்கு ஆதிபத்தியம் 4-7. ஸோ வீடு, ஃபேமிலி, வண்டி வாகனங்கள், மனைவி, மனைவி வீட்டுக்காரங்க, இதில் தான் கெடுப்பார், வேறு எதுலேயும் கெடுக்க மாட்டார் குரு. இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு கெடுதல் கொடுப்பார். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆனால் குரு வந்து நன்மை எதிலெல்லாம் செய்ய போகிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா 9வது இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு தன்னுடைய பார்வையை செலுத்த ஆரம்பிக்கிறாரு.
சோம்பல் விலகும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும், நோய் தொல்லைகள் குறையும், உங்களை பார்த்தாவே எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருந்த அந்த அமைப்பு மாறும், முகவசீகரம் ஏற்படும், இன்டர்வியூ போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும், உங்களை பார்த்தா இவங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கலாம் செய்வாங்கன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாகும். முயற்சிகள் மேம்படும் மூன்றாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வையால் நல்ல முயற்சிகள் சக்ஸஸ் அடையும். சகோதரர்கள் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அல்லது அவர்களோடு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் பிள்ளைகளால் நல்மதிப்பு உண்டாகும். குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். குலதெய்வ அனுகூலம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். எழுத்து, பத்திரப்பதிவு, ஜோதிடம் போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நல்லா புதுசாக மெருகேறும். நல்லது ஒரு சிறப்பான காலகட்டம், அருமையாக இருக்குது. ஸோ போன வருஷத்தை விட கன்னிக்கு நல்லா தாங்க இருக்குது, பெட்டர் தான், சரிங்களா? சிம்மத்துக்கு போன வருஷம் அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது. அதே மாதிரி கடகத்துக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் பல மடங்கு பெட்டராக போகுது. ஸோ இதுதான் உங்கள் மூணு ராசி லக்னத்திற்கும் குருவினுடைய இந்த மூன்று மாதம், அதாவது 90 நாட்கள் பலன்கள் கொடுக்க போகுது நேர்களே. இதுக்கு பரிகாரம்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக தேவையில்லை. நீங்கள் என்ன உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு என்னவோ அதை மட்டும் செஞ்சிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கிழமைகளில் நீங்கள் எல்லா மூணு ராசிக்காரங்களுமே பொதுவாக விளக்கு வச்சதுக்கப்புறம் அரச மரத்தடியில் போயிட்டு கொஞ்சோண்டு கொண்டக்கடலையும் மஞ்சள் வெள்ளம் இருக்குல்ல, குண்டு வெள்ளம், அந்த வெள்ளத்தையும் ரெண்டையும் பொடி பொடியாக இதாக்கி அங்கே இருக்க எறும்பு பொத்துகளுக்கு, எறும்பு குழிகளுக்கு போட்டுருங்க. நெய் விளக்கு ஏற்றுங்க அந்த அரச மரத்து நிழலில். இது போதும், வேறு எதுவும் தேவையில்லை, சரிங்களா? சரி, மீண்டும் ஒரு நல்ல பதில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் மறக்காமல் ஒரு லைன் எழுதுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்க. அல்லது ஜாதக சார்ந்த கேள்வி, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோலித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.